who have people social, economical and political freedom. Ennum inda aangila nu veliyittu vidavai sirappikkira vagaiyil varugai irundirukkira nam anaivarayum varavendru urayaatti sirappithirukkira inda noolin பாசிரியர் அன்பு சகோதரர் ஏ கே தனகுமார் அவர்களை இதனை தொகுத்து சிறப்பான நூலை உருவாக்கிய குழுவை சார்ந்த முன்னணி தோழர்கள் பெரியவர் என் தர்மலிங்கம் அவர்களை பீமாராவ் அவர்களை அண்ணன் செல்வராஜ் அவர்களை முனைவர் திலகவதி அவர்களை அன்பு சகோதரர் ஏ பிரசாத் அவர்களை அன்பு சகோதரர் டி ஏ கிருபாகரன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அம்பேத்கரிய சிந்தனையாளர்களே, ஜனநாயக சக்திகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சொல்லுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா தர்மலிங்கம், ஏ கே தனகுமார் மற்றும் டி ஏ கிருபாகரன், பிரசாத், சௌந்தரபாண்டியன் ஆகியோர் ஒருங்கிணைந்து தோழமை உறவரிடம் நிதி திரட்டி இந்த அரிய புத்தகத்தை தொகுத்து இன்றைக்கு வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக இந்த நூல் தொகுப்பு குழுவை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் காணிக்கையாக்குகிறேன். இது எப்போதோ வந்திருக்க வேண்டிய நூல். என்னால் பல மாதங்கள் காலந்தாழ்ந்து வருகிறது. அதற்காக நான் முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்து செய்தி இல்லாமல் இந்த புத்தகத்தை வெளியிடுவதில்லை என்று இதை தொகுத்த அனைவருமே ஒருமித்த கருத்தில் உறுதியாக நின்று அதனாலேயே பல மாதங்கள் உருண்டோடிவிட்டன. என் மீது அவர்களுக்கு வருத்தம் இருந்தாலும் என் நிலை அறிந்து என் சூழல் அறிந்து நான் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கிற நெருக்கடிகளை உணர்ந்து பொறுத்தருவி எப்போது அவர் தருகிறாரோ அப்போது தரட்டும், அதுவரை நாம் காத்திருப்போம் என்று பெருந்தன்மையோடு காத்திருந்து என் வாழ்த்துச் செய்தியை இதில் பதிவு செய்த அனைவருக்கும் அன்பு சகோதரர்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை நான் குறித்தாக்குகிறேன். எண்ணற்ற பல நூல்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கின்றன. கடலில் எவ்வளவு நீர் அள்ளினாலும் அது குறையாது என்பதைப் போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி எத்தனை நூல்கள் எழுதினாலும் அது தீராது, எழுதி தீராது என்ற அளவுக்கு மாபெரும் அறிவு கடல்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்.
அவர் ஒரு செயல் வீரராக மட்டுமில்லை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு ஆக்டிவிஸ்டாக மட்டுமில்லை, ஒரு செயற்பாட்டாளராக மட்டுமில்லை. அவரை இன்றைக்கு உலகமே உச்சத்தலையை தூக்கி வைத்து கொண்டாடுகிறது என்றால் அதற்கு அவருடைய அறிவார்ந்த பங்களிப்பு என்பதுதான் முதன்மையான இன்டலெக்சுவல் கான்ட்ரிபியூஷன். பொது வாழ்க்கையில் பல வகை உண்டு. மக்களுக்காக உடலை நிறுத்தி உறக்கம் தொலைந்து பொருளை இழந்து தொண்டு செய்வது ஒரு வகை. அதேபோல ஒரு இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்தின் மூலம் மக்களை அமைப்பாக்குவது, அரசியல்படுத்துவது ஒரு வகை. அன்னதானம் செய்வது, ஆடைகள் வழங்குவது, புத்தகங்கள் போன்ற கல்விக்கு உதவுவது, வீடுகள் கட்டி தருவது, மருத்துவம் பார்ப்பதற்கு உதவுவது, ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை தருவது, இப்படி நலப்பணிகள் செய்வது ஒரு வகை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நேரடியாக களத்தில் இறங்கி பணியாற்றாமல் நற்பணிகள் செய்யக்கூடியவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் பொருளுதவி செய்வது, கொடையாளர்களாக இருந்து அனைவருக்கும் பொருளுதவி செய்வது, இதுவும் ஒரு வகையான பொது வாழ்க்கை தான். கட்டணம் இல்லாமல் கல்வியை கற்பிப்பது, பிரைவேட் டியூஷன்ஸ், ஃப்ரீ கோச்சிங் சென்டர், ஃப்ரீ ட்ரைனிங் சென்டர், இதுவும் ஒரு வகையான பங்களிப்பு தான். இதையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் ஆக்டிவிசம் என்று சொல்லுவோம். இது போன்ற பணிகளில் ஈடுபடுகிறவர்களை ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லுவோம். இது போன்ற பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களை தலைவர் என்று அழைப்பதில்லை, லீடர்ஸ் என்று சொல்வதில்லை, ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லுவோம். தலைவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் யார்? ஒரு அமைப்பை உருவாக்கி சிதறி கிடக்கிற மக்களை அணிதிரட்டி அவர்களை அரசியல்படுத்தி அவர்களை எம்பவர் செய்வது, வலிமை உள்ளவர்களாக வளர்ப்பது, அதை முன்னின்று செய்யக்கூடிய ஒரு முன்னோடிக்குத்தான் லீடர் என்று பெயர். அவர் ஒவ்வொருவரையும் தலைநிமர் வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். தலைவர் என்பவர் யார் என்றால் தனியின் மனிதர்களை தலைநிமர் வைக்கக்கூடியவர்கள், வழிநடத்தக்கூடியவர்கள் என்று மட்டும் கூறுவார்கள், தலைநிமர் வைக்கக்கூடியவர்கள். தலைவர்களில் பல வகை உண்டு. இயல்பாக தன்னியல்பாக தோன்றுகிற தலைவர்கள், தோற்றுவிக்கப்படுகிற தலைவர்கள், தோற்றமளிக்கிற தலைவர்கள். நான் மேடைகளில் இதை பல முறை சொல்லியிருக்கிறேன். சில பேர் தங்களை தாங்களே தலைவர் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஒரு தலைவராக தோற்றமளிப்பார்கள். அரசியல் லீடர் அவர் தெரிவார்கள், லீடர் நானும் தலைவர் தான் என்று சொல்லிக் கொள்வார். ஆனால் தலைமைக்கான பண்பு கூறுகள் வெளிப்படாது. நெருக்கடி நேரங்களில் அவர்கள் தடுமாறி போவார்கள். தோற்றுவிக்கப்படுகிற தலைவர்கள் நெருக்கடிகளால் ஆக்சிடென்ட் என்று சொல்லுவார்கள். ஒருத்தர் இறந்ததனால் இவர் தலைவராகிட்டார். இந்திரா காந்தி அம்மையார் இறந்ததனால் ராஜீவ்காந்தி தலைவராகிட்டார்.
ஒரு கட்சியை உடைச்சி ஒருவர் தலைவராக உருவாக்குவாங்க. அவரை வீழ்த்தணுங்கிறதுக்காக இன்னொருவர் கட்சியை உடைச்சி ஒருத்தர் தலைவராக உருவாக்குவாங்க. அல்லது ஏதேனும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும், அமைப்பில் ஈடுபட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பெல்லாம் திட்டமெல்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு நெருக்கடி அவர்களை பொது வாழ்க்கையில் இட்டுத்தள்ளும், நெட்டித்தள்ளும், தோற்றுவிக்கப்படுகிறது. தோன்றுகிற தலைவர்கள், இயல்பாக தோன்றுகிற தலைவர் பாண்ட் லீடர்ஸ் சுயம்பு தலைவர். அவருடைய பாண்ட் கேரக்டர் என்பதே லீடர்ஷிப் கேரக்டர் ஆகும். அவர்கள் உடல் மொழியே தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும். அவர்கள் நடப்பது, அவர்கள் அமர்வது, அவர்கள் பார்ப்பது, அவர்கள் மக்களை அணுகுவது, அவர்கள் குறைகளை கேட்பது, அவர்களுக்கு தீர்வு சொல்வது, அந்த உடல் மொழியே தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும். அவர்கள் சிந்தனை போக்குகள் அனைவரையும் அரவணைக்கக்கூடியதாக, மக்களை நேசிக்கக்கூடியதாக, மக்களை முன்னிறுத்தக்கூடியதாக, இயல்பாக அவர்களின் பண்பு நலன்கள் ஒன்றாக அது அமைந்திருக்கும். ஆகவே தோன்றுகிற தலைவர்கள் சுயம்பு தலைவர்கள். அவர் பிறக்கும் போதே ஒரு தலைவராக பிறந்திருக்கிறார். அப்ரோச், ஹியூமன் டச், ஹியூமானிட்டி என்று மனித நேயம், இயல்படி அவருடைய இரக்கம் இருக்கும். ஒரு உண்மையான தோன்றுகிற தலைவர்கிட்ட இரக்கம் இருக்கும், அன்பு இருக்கும். லவ் அண்ட் கேர் லீடர்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியமானது. ஹியூமன் டச், யார் எவ்வளவு முரண்பாடாக இருந்தாலும் அவர்களை மறுபடியும் மறுபடியும் அரவணைப்பது, நேசிப்பது என்பது ஒரு பாண்ட் கேரக்டர் ஆஃப் த லீடர்ஷிப், பாண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் த லீடர்ஷிப். ஆக்டிவிஸ்ட் லீடர்ஸ் இவர்களை தாண்டிய ஒன்று, எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பண்புக்கூறு இருக்கிறது. அந்த பண்புக்கூறுகளை கொண்ட மாவு மனிதர்கள் தான் மீட்பர்கள் என்று அழைக்கப்படுகிறார். எமான்சிபேட்டர் என்று சொன்னால் மீட்பர். எமான்சிபேட்டர் என்றால் லீடர் என்று பொருள். எமான்சிபேட்டர் என்றால் ஆக்டிவிஸ்ட் என்று பொருள். நாம் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் லீடர் நினைக்கிறோம், லீடர் என்றால் எமான்சிபேட்டர் நினைக்கிறோம். இது பெரிய வேறுபாடு. ஆக்டிவிசம் வேற, லீடர்ஷிப் வேற. ஒரு சமூகத்தை, மனித குலத்தை மீட்பதற்கான மீட்பர் மெசையா என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். எமான்சிபேட்டர் என்று சொல்வார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். த அல்டிமேட் பொசிஷன், அவர் ஒரு மீட்பர், அவர் தலைவர் அல்ல, அவர் ஆக்டிவிஸ்ட். மனித குலத்தை மீட்பதற்காக இந்த மண்ணுலகில் தோன்றிய இந்த மீட்பர்களை ஆன்மீகத்தில் அவதார புருஷன் என்பார்கள். அவதார் என்று சொல்வார். அவதார் என்று சொன்னால் மேலிருந்து மண்ணுக்கு இறங்கி வந்தவர்கள் என்று பொருள். அவதார் என்கிற சொல்லுக்கு பொருள். அவர் மண்ணுலகத்தில் சராசரி மனிதர்களை தோன்றியவனாக இருக்க மாட்டான். அவன் வந்து தேவர் உலகத்திலிருந்து கீழே இறங்கி வந்தவனாக இருப்பான். அவன் சராசரி மனித பண்புகளை கடந்தவன் என்பதை சொல்வதற்காக அவதார் புருஷன். புருஷன்னா ஆண் அர்த்தம், புருஷன்னா ஹஸ்பண்ட் அர்த்தம் இல்ல, ஆண் என்று அர்த்தம். புருஷன் என்கிற வடமொழி சொல்லுக்கு ஆண் என்று அர்த்தம். அவதார் புருஷன் என்றால் சராசரி மனிதர்களைப் போல இந்த மண்ணுலகில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த மனிதனாக இல்லாமல், அவன் பிறப்பு எது என்று தெரியாத, மூலம் அறியாத வகையில் ஒருவன் தோன்றுவான். அவனைத்தான் உலகம் அவதார் புருஷன் என்று அழைக்கிறது. ஆன்மீகத்திலே அரசியல் களத்தில், வரலாற்று களத்தில் மீட்பர் என்று அழைக்கிறோம். மனித குல மீட்பர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. ஆனாலும் அவர் சராசரி மனிதர்களில் இருந்து முற்றிலும் மேம்பட்டவராக இருப்பதால் அவரை மீட்பர் என்று. மீட்பர் என்ற ஒரு அடைமொழிக்கு சொந்தக்காரர்கள் ஒரு சார்பு அடையாளத்தை கொண்டவராக இருக்க முடியாது.
ஒரு சார்பு அடையாளம் என்றால் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அடையாளம், ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான அடையாளம், ஒரு குறிப்பிட்ட மொழிக்கான அடையாளம், ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கான அடையாளம், ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கான அடையாளம், ஒரு குறிப்பிட்ட தலைமுறைக்கான அடையாளம், ஒரு குறிப்பிட்ட பாலினத்திற்கான அடையாளம் என்கிற வரையறை இல்லாமல் உலகம் முழுவதும் பூ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மனித குலத்துக்கே வழிகாட்டக்கூடிய சுரண்டலுக்கு ஆட்படக்கூடிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களையும் மீட்பதற்கான கோட்பாட்டை வழங்குகிறவர் வழிகாட்டக்கூடியவர் அவர்தான் எமான்சிபேட்டர். எமான்சிபேட்டர் என்ற ஒரு சொல்லை நாம் உச்சரிக்கிறோம் என்றால் அவருக்கு எந்த வரம்புகளும் இல்லை. அவர் வந்து எங்க ஆள் அப்படின்னு நாம் சொன்ன மாதிரி எமான்சிபேட்டர் சாதி அடிப்படையில் சொன்னான். எல்லோரும் எங்க ஆள்னு சொன்னா ரைட். ஒரு சாதிக்காரர் மட்டும் எங்க ஆள்னு சொன்னா அவர் எமான்சிபேட்டர் அல்ல. நாமே அவரை கொச்சைப்படுத்துவதாக. ஆகவே இந்த நூலுக்கு வைத்திருக்கிற தலைப்பு மிக பொருத்தமானது. இந்த தொகுப்பாசிரியர் குழுவை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கடினப்பட்டு அரும்பாடுபட்டு ஏற்கனவே வெளியான தகவல்களாக இருந்தாலும் கட்டுரைகளாக இருந்தாலும் படித்த செய்திகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் கோர்வைப்பட மிக முக்கியமாக இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலான செலக்டட் ஒர்க்ஸ், தேர்வு செய்யப்பட்ட சிலவற்றை தொகுத்திருக்கிறார். சோசியல் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக மக்களுக்கு விடுதலை வழங்கிய ஒரு மீட்பர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தொகுப்பு, போற்றுதலுக்குரிய தொகுப்பு. இதற்கென்று இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, கடின உழைப்பு அளப்பரிய. இது தமிழிலும் வர வேண்டும், மிக முக்கியமானது தமிழிலும் வர வேண்டும். ஆங்கிலத்தில் நிறைய புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அவர் மராத்தி மொழியில் எழுதிய கட்டுரைகள் இன்னும் பல பதிப்பிக்கப்படாமலேயே இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அவருடைய காலத்திலேயே அவரே பதிப்பிக்க வேண்டும் என்று விரும்பி எழுதி வைத்த பல குறிப்புகள் சேதமடைந்திருக்கின்றன, காணாமல் போயிருக்கின்றன. சிலவற்றை மட்டுமே தொகுத்து எடுத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுது. அவர் வாழ்ந்தது மொத்தம் 65 ஆண்டுகள் தான். 65 ஆண்டுகளில் அவருடைய சிந்தனைகளை பார்க்கிற போது எவ்வளவு படித்திருந்தால் இவ்வளவு விரிந்து பரந்த ஆழமான சிந்தனைகளை கொண்ட ஒரு அறிவு கடலாக அவர் பரிணமித்திருக்க முடியும் என்று நமக்கு வியப்பு நேர்கிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் 4 சுவர்களுக்கு இடையே உட்கார்ந்து கொண்டு வெறும் புத்தக குழுவாக மட்டும் இல்லாமல், புத்தகத்தை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளராக மட்டும் இல்லாமல், புத்தகங்களை படைக்கக்கூடிய ஒரு படைப்பாளராக மட்டும் இல்லாமல், மக்களுடைய பிரச்சனைகளுக்காக
களமிறங்கி போராடக்கூடிய போர்க்குணமுள்ளவராக இருந்திருக்கிறார். இது வேறு எவருக்கும் இல்லாத சிறப்பு கூறு. சவுத் ஆர்டாங் குடிநீர் எடுக்கிற போராட்டம் அவரே தலைமை தாங்கி முன்னோடியாக, அதான் லீடர்ஷிப். முன்னோடி தான் லீடர் என்கிற சொல்லுக்கு சரியான தமிழ் முன்னோடி, முன்னால் ஓடுகிறவர், முன்னின்று செய்கிறவர், முன்னின்று பணியாற்றக்கூடியவர் என்று. அவரே குளத்தில் இறங்கி தண்ணீர் எடுத்திருக்கிறார், கல்லடிப்பட்டு குருதி சிந்தியிருக்கிறார், காளாராம் கோவிலுக்குள் கோயிலுடைய போராட்டம் நடத்தியிருக்கிறார், மனுஸ்மிருதியை கொளுத்தியிருக்கிறார். அவர் வெறும் ரைட்டர் அல்ல, வெறும் இன்டலெக்சுவல் அல்ல. உட்கார்ந்து படிப்பது, பிறகு எழுதுவது, அது குறித்த உரையாடலை நிகழ்த்துவது என்ற களத்துக்குள்ளே மட்டும் அவர் நின்று விடாமல் மக்களை படிப்பது, மக்களை அரசியல்படுத்துவது, மக்களை அமைப்பாக்குவது, மக்களோடு போராடுவது, மக்களை வழிநடத்துவது என்கிற மகத்தான போர்க்குணம் புரட்சியாளர் அம்பேத்கர் இடத்திலே இருந்தது. இதையெல்லாம் தாண்டி எப்படி அவர் மீட்பரானார் என்றால், இந்த சிந்தனைகளும் இந்த செயற்பாடுகளும் ஒரு புறம் நமக்கு தெரிந்தவை அறிந்தவை என்றாலும் கூட அதை தாண்டி அவர் மீட்பர் என்கிற நிலையை அடைவதற்கு அவர் வரையறுத்து தந்திருக்கிற கோட்பாடு தான் முக்கியமானது. கோட்பாட்டோடு தொடர்புடையவர்கள் தான், கோட்பாட்டை மக்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் தான், மனித குலம் இருக்கிற வரையில் போற்றப்படக்கூடியவர்களாக மிளிர்கிறார். அவர்கள்தான் மீட்பர் என்கிற நிலைக்கு உயர்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் நிறைய படித்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அதனால் அவரை உலகம் கொண்டாடுகிறதா என்றால் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் என்பது தெரியும். அதனால் அவரை உலகம் கொண்டாடுகிறதா என்றால் அதுவும் இல்லை. அவையெல்லாம் காரணங்கள் தான் என்றாலும் கூட அது அவை மட்டுமல்ல. ஏராளமாக எழுதியிருக்கிறார், அவர் சமகாலத்து வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார். பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த சமூக அமைப்பு முறைகளை, சாதி அமைப்பு முறைகளை, அவர் வரலாறாக பதிவு செய்திருக்கிறார். அதனால் அவர் இந்த அளவுக்கு போற்றப்படுகிறாரா என்றால், அதையும் கடந்து அவர் மனித குலத்தின் மீட்புக்கான கோட்பாட்டை வழங்கியிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். மார்க்ஸை எதற்கு நாம் கொண்டாடுகிறோம்? அவர் பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கான அரசியல் கோட்பாட்டை வழங்கினார், அதனால் அவர் பேசப்படுகிறார். ஐயன் திருவள்ளுவர் எதனால் போற்றப்படுகிறார்? அவர் வழங்கிய அந்த அருட்கொடை என்பது மனித குலம் உள்ள வரையிலும் அனைவருக்கும் பயன்படக்கூடியதாக, பொருந்தக்கூடியதாக, எல்லா தலைமுறைக்கும் பொருந்தக்கூடியதாக, எல்லா இனத்துக்கும் பொருந்தக்கூடியதாக, எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக அது ஒரு கோட்பாடாக இருப்பதால் ஐயன் திருவள்ளுவர் போற்றப்படுகிறார். மகான் கௌதம புத்தர் ஏன் போற்றப்படுகிறார்? மனித குல மீட்புக்கான வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்தார் என்பதுதான் கோட்பாடோடு தொடர்புடையது. அவர்களின் பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன் என்பது கோட்பாட்டோடு தொடர்புடையது. நாம் என்ன செய்யறோம்னா ரியாக்ஷனரியா இருக்கும். என்ன ரியாக்ஷனரி? ரியாக்ஷனரி என்பது வேறு, ரெவல்யூஷனரி என்பது வேறு. ரிஃபார்மர் என்பது வேறு, ரெவல்யூஷனரி என்பது வேறு. ஒரு ரியாக்ஷனரி ரிஃபார்மரா இருக்க முடியும், ஆனால் ரெவல்யூஷனரியா இருக்க முடியும். ரெவல்யூஷனரி என்றால் புரட்சியாளர், ரீஃபார்மர் ரிஃபார்மர் என்றால் சீர்திருத்தக்காரன், சீர்திருத்தம் செய்கிறார். ஏற்கனவே ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை ரீஃபார்ம்
ஆல்ரெடி ஃபார்ம்டு அதை கலெக்ஷன் ரீஃபார்ம் பண்ணணும். அது ரீஃபார்மேஷன், அது அது தமிழில் சீர்திருத்தம். அது ஒரு சீராக அது ஒரு சீரில் இருக்கு ஏற்கனவே, திருப்பி மாற்றி நாம் வேறு ஒரு சீரமைப்பு செய்யணும். சீரமைப்பு என்பது ரீஃபார்ம், சீ ரீஃபார்ம் செய்யக்கூடிய ரீஃபார்மர் புரட்சியாளர் அம்பேத்கர். ரெவல்யூஷனரி லீடர், அவர் ஒரு சமூகத்தை புரட்டக்கூடியவர். பல ஆயிரம் தலைமுறைகளாக இருந்து வந்த வாழ்க்கை முறையை, கலாச்சார முறையை, சமூக கட்டமைப்பை முற்றாக புரட்டி போடக்கூடியவர், புதிய அமைப்பை கட்டி எழுப்பக்கூடியவர். அவங்க பேர் தான் ரெவல்யூஷனரி. ரியாக்ஷனரினா ஒருத்தர் நம்ம திட்டா அவங்க நம்ம பதில் சொல்றது. ஒருத்தர் ஒரு அரசியல் பேசுறா நாம் அதுக்கு எதிர் அரசியல் பேசுறது. கவுண்டர் என்கவுண்டர், அதுதான் ஆக்ஷன் ரியாக்ஷன். கவுண்டர் என்கவுண்டர் என்பது தான் ஆக்ஷன் ரியாக்ஷன். ஒரு ஆக்ஷன் இருந்தால் ரியாக்ஷன் வரும். ரியாக்ஷனரி என்கிறவங்களுக்கு ஒரு பெரிய செயல்திட்டம் இருக்காது, அப்பப்போ எதிர்கொள்வாங்க, பிரச்சனை வர நேரத்தில் எதிர்கொள்வாங்க, ஆர்கனைஸ் ஆக எதிர்கொள்வாங்க. அவங்க ரியாக்ஷனரி. எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு வேணும், அது போராடுனா சம்பள நெருக்கடி வரும்போது அல்லது போனஸ் நெருக்கடி வரும்போது போராடுவாங்க, ப்ரமோஷன் எடுக்கும் போது போராடுவாங்க, ஒரு தேவை எழும்போது போராடுவாங்க. அது வந்து ரியாக்ஷன். இருக்கிற சிஸ்டத்தையே மாற்றுவது, இந்த சிஸ்டம் சரியில்லை, இந்த நெறிமுறை சரியில்லை, இந்த கட்டமைப்பு சரியில்லை, இது இருந்தால் இது இப்படியே தான் தொடரும், எனவே ஒரு புதிய அமைப்பை உருவாக்குவதற்கு பழைய அமைப்பை தகர்க்கக்கூடிய ஒரு புதிய வழிமுறையை கையாளுவதற்கு பேர் தான் ரெவல்யூஷனரி. ரிவோல்ட் அப்படின்னா புரட்சி செய்யணும், அதிலிருந்து வரதான் ரெவல்யூஷனரி. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு ரெவல்யூஷனரி லீடர். எப்படி? அதுதான் 2000-3000 ஆண்டுகளாக இந்த சமூக கட்டமைப்பு ஒரு சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கி வருகிறது. அதுதான் வர்ணாசிரம சிஸ்டம். அந்த சிஸ்டத்திற்கு, அந்த வழிமுறைக்கு, அந்த கட்டமைப்புக்கு எதிராக அதை சமகாலத்தில் தகர்த்து கொண்டே புதிய கட்டமைப்பை எழுப்பிக் கொண்டே செல்கிற ஒரு மகத்தான செயல்திட்டம். ஒன்று, ஒரு கட்டிடத்தை இடிச்சா இடிச்சு முடிச்சுட்டு தான் அப்புறம் வந்து புதுசாக அதை கட்டுவாங்க. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியல் அல்லது அவருடைய அறிவார்ந்த பங்களிப்பு சமகாலத்தில் சைமல்டேனியஸ்லி ஒரு பக்கம் டெமாலிஷிங், இன்னொரு பக்கம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அட் த சேம் டைம், அட் த சேம் பிளேஸ், அட் த சேம் சொசைட்டி. ஒரு பக்கம் டெமாலிஷிங், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, இன்னொரு பக்கம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஏன்ஷியன்ட் இந்தியா தகர்ந்து வருகிறது, மாடர்ன் இந்தியா எழும்பி வருகிறது, உருவாக்கி வருகிறது. அதில் என்ன பெரிய விஷயம்னா, வித் நோ ஆர்ம்ஸ் அண்ட் பிளட்ஷெட், எந்த ஆயுதமும் இல்லாமல், குருதி சிந்தாமல் ஒரு புரட்சி ஏற்படுகிறது. அந்த ஆயுதம் தான், அல்லது ஆயுத கிடங்கு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வலுத்தளித்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ற அரசமைப்பு சட்டம். அது வெறும் சட்டம் அல்ல, நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சட்டத்தை ஆங்கிலத்திலே கோட் COD, கோட் லா LAW, லா ஆக்ட் ACT ஆக்ட் என்று தான் அழைக்கிறார். அதை தாண்டி வேற சொற்கள் கையாளப்படும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதில் இந்த மூணு சொற்கள் இருக்கா? ஆக்ட் இருக்கா, லா இருக்கா, கோட் இருக்கா? கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம சட்டம் சொல்றோம்? கான்ஸ்டிடியூஷன் என்றால் கட்டமைத்தல். எதை கட்டமைக்கிறது? இந்தியாவை கட்டமைத்தல். இதனுடைய நேரடியான மொழிபெயர்ப்பு இந்திய கட்டமைப்பு என்றுதான் கூறும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்றால் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கமிட்டி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் எ நேஷன், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவை கட்டமைத்தல், அதான் நேரடியான மொழிபெயர்ப்பு. ஆனால் நாம் என்ன சொல்றோம்னா, அரசமைப்பு சட்டம் தான்.
ஆக்சுவலா ஏன் அதை வந்து நாம சட்டம் சொல்லணும்னா ஆங்கிலத்தில் அந்த ஆங்கில சொல்லாடல இல்லை ஏன் சொல்லணும்னா அது வந்து மேனிஃபெஸ்டோ ஆஃப் மாடர்ன் இந்தியா. அது வந்து ஒரு கொள்கை அறிக்கை, அது ஒரு கொள்கை சாசனம். புதிய இந்தியாவை கட்டமைக்க போகிறோம் என்பதற்கான ஒரு கொள்கை அறிக்கை, அதுதான் பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதுல இருக்கு இந்த பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் தான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் தி மாடர்ன் இந்தியா, புதிய இந்தியா. இப்ப பழைய இந்தியா எது? பழைய இந்தியா சனாதன இந்தியா. பழைய இந்தியா டிஸ்கிரிமினேட்டரி இந்தியா. பாகுபாடுகள் நிறைந்த ஒரு கட்டமைப்பு. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்றார்னா, இங்கே சமூகமே இன்னும் உருவாகவில்லை, எப்படி தேசம் உருவாகும் என்று கேட்டார். இங்க ஒரு சமூகம் கிடையாது, அதெல்லாம் குழுக்கள், சோசியல் குரூப்ஸ், நோ சொசைட்டி. சாதி சாதியா இருக்கிறதா சோசியல் குரூப்ஸ், அது சமூக குழுக்கள், அது ஒரு சமுதாயமாக வரவில்லை. ஒரு சமுதாயம் என்கிற பரிணாமம் அடைந்தால்தான் ஒரு நேஷன்ஹுட், ஒரு தேசம் என்பது உருவாகும். இந்தியா இஸ் நாட் எ நேஷன், அம்பேத்கர் சொல்றார். இது ஒரு தேசமே கிடையாது. ஏன்னா ஹியர் தேர் இஸ் நோ சொசைட்டி அட் ஆல், இங்க சமூகமே சமுதாயமே கிடையாது. சமுதாயம் கிடையாதுன்னா இப்ப நாமெல்லாம் யார்? நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனி குழு, சோசியல் குரூப்பா இருக்கிறோம். நம்ம நம்ம நம்மள நம்ம சமுதாயம் இருக்கிறோம், இன்னொருத்தான் அவன் அவன் அவங்க சமுதாயம் தான், இன்னொருத்தான் அவங்க சமுதாயம் தான். அப்ப தனித்தனியா சமூக குழுக்கள் தான் இருக்கு, வெவ்வேறு இனக்குழுக்கள் அல்லது சமூக குழுக்கள் தான் இருக்கு. குரூப்ஸ் இதெல்லாம் ஒன்னா சேரும்போது ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், ஒரு ஐடென்டிட்டிக்கல் கேரக்டர் இருக்கும். அது கிடையாது. அது உருவானாதான் ஒரு நேஷன் ஹுட்ங்கிறது உருவா, தேசியம் என்பது உருவா. இப்ப தேசமே இல்லை அப்படிங்கிறார். அதனால்தான் நாம வந்து ஒரு புதிய தேசத்தை கட்ட போறோம் அம்பேத்கர் சொல்றார். We the people of India having solemnly resolved to constitute India into என்ன ஸ்டேட்டை உருவாக்க போறோம், என்ன அரசை உருவாக்க போறோம்ன்றார். என்ன மாதிரியான அரசை நாங்கள் உருவாக்க போறோம்? சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்திய அரசு, டெல்லியில் இருக்கிற அரசை வந்து டிஃபைன் Union government na, this is a government which contains sovereign, socialist, secular, democratic republic. அப்படின்னு சொல்லுங்க. இது வெறும் ஸ்டேட் இல்லை, வெறும் சும்மா அரசுன்னு சொல்ல முடியாது. இறையாண்மையுள்ள, சமதர்மம் உள்ள, மதசார்பற்ற, ஜனநாயக குடியரசு. அரசுன்னு சொன்னா போதும். ஏன் குடியரசுன்னு சொன்னோம்னா மக்களுடைய அரசுன்னு. இப்போ ஏன் மக்களுடைய அரசுன்னு சொல்லணும்? இவ்வளவு காலமாக இருந்த அரசு மக்களுடைய அரசு கிடையாது, ஏதோ ஒரு டீம் ஆண்டுகிட்டு இருந்தோம், ஒரு கும்பல் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. நாங்கெல்லாம் வந்து மக்களாட்சி மறதுனால மன்னராட்சி முறைகள் இருந்துச்சு. இந்த மன்னராட்சி முறையை வந்து முடியரசு தான் சொல்லுவாங்க, குடியரசுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது மக்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. எவனோ ஒருத்தன் உடல் வலிவு உள்ளவன் மன்னர் பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு அவன் ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு அதை படைன்னு சொல்லிக்கிட்டு தளபதின்னு சொல்லிக்கிட்டு அவன் மக்களை விரட்டி வரி வசூல் பண்ணி வேண்டாதவர்களை அடித்து கொலை செய்வது, வதை செய்வது, நாடு விட்டு நாடு படையெடுத்து போவது, அதெல்லாம் ஒரு கும்பலாட்சி முறை. மக்கள் இன்வால்வ் ஆகும், மக்களுடைய பார்ட்டிசிபேஷன், மக்களே சேர்ந்து தங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பிரதிநிதிகள் சேர்ந்து ஒரு அரசை உருவாக்குவது, அதுதான் குடியரசு. பப்ளிக் ரீபப்ளிக், பப்ளிக் அது ரீபப்ளிக். முன்ன பப்ளிக்கிட்ட இருந்துச்சு, ஆனால் தனியாக இருக்க போச்சு, மறுபடியும் பப்ளிக்கிட்ட வருது, ரீபப்ளிக், ரிபப்ளிக், மீண்டும் மக்களிடம், அதான் ரீபப்ளிக். குடியரசு, மக்கள் அரசு,
அது மக்கள் அரசுங்கிற பேர்ல கூட ஜனநாயகம் இல்லாத அரசா இருக்கலாம். மக்கள் அரசுங்கிற பேர்ல என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சில கும்பல் சட்டத்தை பயன்படுத்தி ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு அரசு உருவாக்க முடியும். அதனால கவர்னமெண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், ஜனநாயக குடியரசு, அந்த குடியரசு மதசார்பற்றதாக இருக்கும், கேபிட்டலிஸ்டாக இருக்காது. சோசியலிஸ்ட், சோசியலிஸ்ட்னா ஆன்டி கேபிட்டலிசம், முதலாளித்துவம் இருக்காது, சமதர்மம் இருக்கும். யாரும் தொழில் தொடங்கலாம், யாரும் கல்வி கற்கலாம், யாரும் விரும்பினா வாகனங்கள் வாங்கிக்கலாம், யாரும் வீடு கட்டிக்கலாம். இதெல்லாம் தான் சமதர்மம், இதெல்லாம் தான் வந்து சோசியலிசம். சோசியலிசம் யாரும் ஓட்டு போடலாம். ஒரு காலத்தில் படித்தவனுக்கும் பட்டாவோடவனுக்கு மட்டும்தான் ஓட்டு போட உரிமை இருந்துச்சு. இதுதான் சமதர்மம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சட்டம் இருந்துச்சு. பார்ப்பனர்களுக்கு ஒரு சட்டம், சூத்திரர்களுக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு. சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறது தான் சோசியலிசம். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லாங்கிறது தான் சோசியலிசம். இந்த கேபிட்டலிசத்துக்கு எதிரானது என்ன எதுவோ அதெல்லாம் சோசியலிசம். அப்ப சோசியலிஸ்ட் செக்யூலர், சாவரின் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் அர்த்தம். ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய தலையீடு இல்லாமல், ஏகாதிபத்தியத்தை சார்ந்து இல்லாமல், எந்த ஒரு நாட்டினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தனித்து தன்னைத்தானே ஆண்டு கொள்ளுகிற ஆளுமையை கொண்ட ஒரு அரசு, டிபெண்டன்சி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அரசை நாங்கள் நிறுவ போகிறோம். எதற்காக? இந்த தேசத்தின் குடிமக்கள், இப்ப இருக்கிறவங்க, இனி வரப்போறவங்க, எல்லா காலத்திலையும் வரப்போறவங்க, அவங்க எல்லோரும் எங்கள் குடிமக்கள். அவர்களுக்கான ஜஸ்டிஸ், லிபர்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த நான்கு தான் தொடர்களை புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த சமூகத்திற்கு வழங்கியிருக்கிற மாபெரும் கோட்பாடுகள். என்ன கோட்பாடு? எப்படி அவர் வந்து மீட்பர் என்கிற நிலையை அடைந்தார் என்றால், அவர் சனாதனம் என்கிற ஒரு பாசிசத்திற்கு எதிரான ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கிறார். வாட் இஸ் டெமோக்ரசி? என்ன ஜனநாயகம்னா என்ன? எங்கே நீதி இருக்கிறதோ, சுதந்திரம் இருக்கிறதோ, சமத்துவம் இருக்கிறதோ, சகோதரத்துவம் இருக்கிறதோ, அங்கே ஜனநாயகம் இருக்கிறது என்று. இந்த நாடு இல்லைன்னா ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகம் இருக்கணும்னா இந்த நாடு. இதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஜனநாயகம் என்பது பாகுபாடுகளுக்கு எதிரானது, ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானது. ஆன்டி டிஸ்கிரிமினேஷன், ஆன்டி விக்டிமைசேஷன், இது ரெண்டும் தான் நம்ம போராட்டம். எதுக்கு எதிரானா? டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிரான போராட்டம், அதுதான் ஜனநாயக போராட்டம். விக்டிமைசேஷனுக்கு எதிரான போராட்டம், அதுதான் ஜனநாயக போராட்டம். இது ரெண்டு செய்திகளை நம்ம வந்து மனதில் நிறுத்தி கொடுப்பதாலே ஜனநாயகத்தை ரொம்ப ஈஸியாக நம்ம டிஃபைன் பண்ண முடியும். டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக பாகுபாடு எந்த வடிவத்தில் இருந்தாலும், மேல் கீழ் என்கிற பெயரில், ஆண் மேலானவன், பெண் கீழானவன், பார்ப்பனர் மேலானவன், மற்ற எல்லோரும் கீழானவன், முதலாளி மேலானவன், தொழிலாளி கீழானவன், இந்த மாதிரியான பாகுபாடுகள் இருந்தால் அது வந்து டிஸ்கிரிமினேஷன். அந்த பாகுபாடுகளுக்கு எதிரானது நம்ம டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸிக்குள்ள இந்த நான்கு கூறுகள் இருக்கு. இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு கோட்பாடாக, கொள்கை அறிக்கையாக, பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்கிற ஒரு முகப்புரையாக நமக்கு வழங்கியிருக்கிறார். அதில் இன்னும் மிக முக்கியமானது புளூரலிசம், பன்மைத்துவம், செக்யூலரிசம், மதசார்பின். இதை நான் செக்யூலரிசத்தை மதசார்பின்மை மட்டுமல்ல, ஒரு சார்பின்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். அது வெறும் மதசார்பின்மை, மதசார்பற்ற தன்மையோடு இருந்தால் போதும். மொழி சார்பாக இருக்கலாம்னா மொழி சார்பாகவும் இருக்கக்கூடாது, சாதி சார்பாக இருக்கலாமானா சாதி சார்பாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அன்பயாஸ்ன்னு அர்த்தம் செக்யூலர்னா, எதையும் சார்பு இருக்கக்கூடாது, எதையும் சார்பு இருக்கக்கூடாது. ஒரு தேசத்தை கட்ட வேண்டும் என்று
சனாதன சக்திகளும் விரும்புகிறார்கள். அவர்கள் எப்படி இந்த தேசத்தை கட்டமைக்க விரும்புகிறார்கள் என்றால், மதம் சார்ந்த அரசை நிறுவி ஒரு கலாச்சார தேசியவாதத்தை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கு புளூரலிசம் கூடாது என்று கருதுகிறார், பன்மைத்துவம் கூடாது, பல மதங்கள் கூடாது, பல கலாச்சாரம் கூடாது. பல மதங்கள் இருந்தால் பல பல கலாச்சாரங்கள் இருக்கும், பல மொழிகள் இருந்தால் பல கலாச்சாரம் இருக்கும். ஆகவே எல்லாத்தையும் மோனோபலைஸ் பண்ணும், மோனோபோலி மோனோபலைஸ் பண்றதுங்கிறது ஏகத்துவம் இல்லை. ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம், ஒரே குடிமக்கள். அவனுடைய பொருள், நான் இதை ஒரு தேசமாக்க விரும்புகிறேன், அந்த தேசம் மதம் சார்ந்த தேசமாக இருக்கும், அந்த மதம் இந்து மதமாக இருக்கும், அந்த மதத்தின் கலாச்சாரம் இந்து கலாச்சாரம், இந்த தேசத்தின் கலாச்சாரமாக இருக்கும் அப்படிங்கிறார். இது புளூரலிசத்திற்கு எதிரானது, அப்படின்னா ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஜனநாயக கூறுகளில் புளூரலிசம் பன்மைத்துவம் என்பது ரொம்ப முக்கியமானது, செக்யூலரிசம் என்பது ரொம்ப முக்கியமானது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சனாதனத்தில் எதையெல்லாம் நமக்கு மறுக்கப்பட்டதோ அவற்றையெல்லாம் தகர்க்கக்கூடிய ஜனநாயக கோட்பாட்டை முன்னிறுத்துகிறார், உயர்த்தி பிடிக்கிறார். இன்னைக்கு பாருங்க, எந்த படையும் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, வெடிச்சத்தம் இல்லை, வன்முறைகள் இல்லை, குருதி சிந்துதல் இல்லை, ஆனால் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. 70 ஆண்டுகளில் நம்மளாம் இந்த மாதிரி பேச வந்திருக்கிறோம் என்பதே புரட்சி தான். முடிய முடியாது, வாய்ப்பே கிடையாது. தலைமுறை தலைமுறை அது வந்து அது வந்து ஒரு அன்ரிட்டன் லா மாதிரி நம்மளை ரூல் பண்ணிக்கிட்டு. நீ வந்து கல்யாணம் பண்ற, குழந்தை பெற்றனா மாடு மேய்க்கிறதுக்காக குழந்தை பெற்ற, சாணி வாரங்களுக்காக குழந்தை பெற்ற, நீ எதுக்கு கல்யாணம் பண்ணுற, குழந்தை பெற்றுக்கிறது எதுக்கு, குழந்தை பெற்றுக்கிற உங்கள் அப்பா காலத்து சாணி வரணும் இல்லையா, இப்போ நீ உன் பிள்ளை சாணி வரணும், அந்த ஆண்டு பண்ணுறது சாணி வரதுக்கு தான் நீ பிள்ளை பெற்ற. இதுதான் தலைமுறை தலைமுறையாக இருக்குது. மாடு மேய்ப்பதற்காகத்தான் உனக்கு வாரிசுகள் பிறக்கின்றன. இந்த ஸ்லேவரி சிஸ்டத்தை சாதியின் பெயரால் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிற பாகுபாடான சமூக கட்டமைப்பை தகர்க்கக்கூடிய வலிமை ஒரு கோட்பாட்டுக்கு உண்டு என்றால் அதுதான் அம்பேத்கரியம். அதை அம்பேத்கரியம் என்று நாம் உணர வேண்டும். அந்த மகத்தான கோட்பாட்டை இந்த வல்லுநருக்கு அவர் வழங்கியதால் தான் இன்றைக்கு ஒரு காமன் அக்செப்டன்ஸ். எந்த அம்பேத்கரை பார்த்து நீ மகர்சாதிக்காரனா என்று சொல்லி வண்டியில் இருந்து குப்புற சாய்த்து கொடை சாய்த்து விட்டார்களோ, அந்த மண்ணில் அதே அம்பேத்கருக்கு விண்முட்ட 125 அடி உயரத்தின் வெண்கல திருவுருவ சிலை திறந்து வைப்பதற்கு இந்த சமூகம் ஒரு நெகிழ்வுத்தன்மையை பெற்று A flexibility in society, the caste society, ஒரு நெகிழ்வுத்தன்மை ஏற்படும். அவர் அக்செப்ட் பண்ணுறார், 125 அடி உயரத்தில் சிலை வைக்கிறார். வெண்கலச்சிலை எல்லா மாநிலங்களிலும் வைத்திருக்கிறார்களா? இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் தானே வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரே ஒரு மாநிலத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு சாதி இந்துக்களிடையே ஒரு நெகிழ்வுத்தன்மை உருவாகி இருக்கிறதுனால் சமூகத்தில் எவ்வளவு பெரிய அகநிலை மாற்றம் இன்டர்னல் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திலகவதி அவர்கள் பேசும்போது சொன்னார், எந்த மாற்றமும் நிகழவில்லையே என்று வருந்தினார். நாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு லைஃப் டைம் பீரியட் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒன்று இன்னொன்றாக மாறுவதற்கு ஒரு டியூரேஷன் தேவைப்படுகிறது. 10 மாதம் கழிந்துதான் பிள்ளை பெற முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கிறோம். 3 மாசத்திலே நம்ம அவசரப்படுறதுல என்ன, 4 மாசம் ஆச்சு இன்னும் குழந்தை பிறக்கலன்னு நம்ம கேட்கறதில்லை. கன்சீவாக 5 மாசம் ஆச்சு ஏன் இன்னும் குழந்தை பிறக்கலன்னு நம்ம கேட்கறதில்லை. We know the fact that there is a need for
டெலிவரி 10 மந்த்ஸ் நேரி 10 மந்த்ஸ் 10 மாதம் தேவை நமக்கு தெரியும். இப்போ ஒன்று இன்னொன்றாக மாறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம், ஒரு டியூரேஷன், இதுதான் இதுதான் நேச்சர், இதுதான் டயலக்டிக்ஸ், இதுதான் விதின்னு சொன்னாங்க. இங்கே எங்கேயும் விதி கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற விதிகள் பாருங்க, இது பேர் தான் விதி, டயலக்டிக் லாஸ். அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது, போஸ்ட்போன் பண்ண முடியாது. 10th மந்த் டெலிவரி ஆகுங்கிறத நீ ப்ரிப்பேர் பண்ண முடியாது, போஸ்ட்போன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சமூகம் வந்து இன்னொரு சமூகமாக பரிணாமம் அடைவதற்கு என்ன டியூரேஷன் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். அது தேவைப்படுது குறிப்பிட்ட காரணம். இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு சொல்யூஷன் முதல்ல கொடுத்துருவாங்க, அப்புறம் ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க, அதை ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்து மேலே வந்து ஒரு வயலட் கலர் வரும், அல்லது ஒரு பிங்க் கலர் வரும். பிங்க் கலர் வந்தவுடனே சேச்சுரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு கெமிஸ்ட்ரி. அந்த சொல்யூஷன் பேரில் மறந்து போய் சொல்லுங்க. அந்த சொல்யூஷன் ஒரு டிராப் அப்படியே போட்டு ரொம்ப அதிகமாக போட்டால் அதிகமான பிங்க் ஆகிடும், லைட்டாக பிங்க் வரும், அந்த நேரத்தில் சாச்சுரேஷன் ஆயிடுச்சுன்னு முடியுது. இப்போ அதுவரையில் நமக்கு பொறுமை தேவை. அந்த மாதிரி சமூகத்துக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்த அது பல தலைமுறைகள் நம்ம காலத்தில் அது நிகழுமா, நிகழ்த்த முடியும். அதுக்கு பேர் தான் அப்படிப்பட்டவர்கள் தான் புரட்சியாளர்கள் பேர், அப்படிப்பட்டவர்கள் பேர் தான் புரட்சியாளர். ஒரு இன்னும் 10 தலைமுறைக்கு பின்னால் நிகழ்வுங்கிறத அடுத்த தலைமுறையிலே நிகழ்த்தக்கூடிய வலிமை, அது இந்த மாதிரி சோசியல் சேஞ்சஸை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது. இன்டலெக்சுவல் கான்ட்ரிபியூஷன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது. ஆனால் அம்பேத்கர் எழுத்துக்களை எவனாலையும் மறைக்க முடியல, புதைக்க முடியல. அவன் வந்து அலட்சியப்படுத்தினான், அவெல்லாம் ஒரு ஆளாக நினைச்சான், அவர் ஒரு லீடரா அப்படின்னு நினைச்சான், அவருக்கு முக்கியத்துவம் தரணுமான்னு நினைச்சான், அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுமான்னு நினைச்சான். ஆனால் முடியல, வேற வழியே இல்லை. அவருடைய செக்ரட்டரியில் அவருடைய புத்தகம் முழுக்க ஆல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்ந்து போட வேண்டிய நிலை இருந்துச்சு. இன்றைக்கு நான் தலித்துகள் தான் நிறைய அவரை பற்றி ஆய்வு பண்ணி புத்தகங்கள் எழுதினாங்க, தலித்துகள் கூட கிடையாது. அவரை பற்றி நிறைய வெவ்வேறு கோணங்களில் புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், அவ்வாறு எழுதக்கூடியவர்கள் அனைவருமே தலித் அல்லாத அறிவார்ந்தவர்கள் தான், இன்டலெக்சுவல்ஸ். ஏன் அவளுடைய கண்டென்ட், அவரே ஒரு கண்டென்ட்டாக இருக்கு.